வணக்கம் புதுகை செய்திகளுக்காக சூர்யா ராஜகோபாலன் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சங்கடங்களை மக்கள் சக்தியுடன் தகர்த்து மீண்டும் எழுச்சியுடன் புத்துணர்வு அடைவோம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மறைந்த முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவிற்கு அவரது தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி வர்த்தக நிறுவனங்களை மாற்றியமைப்பதில் தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் முக்கிய பங்காற்றும் அவற்றை உறுதியுடன் பின்பற்ற நிறுவனங்கள் முன்வர வேண்டும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று தளர்வில்லாத முழு ஊரடங்கு அமலுக்கு வந்தது தீவிர வாகன சோதனையில் காவல்துறையினர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு கோடியே எண்பத்தி ஏழாயிரமாக உயர்வு ஐம்பத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் பேர் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்துள்ளனர் விரிவான செய்திகள் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் தற்போது ஏற்பட்டுள்ள சங்கடங்களை மக்கள் சக்தியுடன் தகர்த்து மீண்டும் எழுச்சியுடன் புத்துணர்வு அடைவோம் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதிபட தெரிவித்துள்ளார் இந்தியாவை பொறுத்தவரை எத்தனையோ சங்கடங்களை எதிர்கொண்டு அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றிய வரலாறு உள்ளதாகவும் பிரதமர் கூறினார் மேலும் அண்மையில் இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க நினைத்தவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டதாகவும் பிரதமர் தமது மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டுள்ளார் அகில இந்திய வானொலியில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய மனதின் குரல் உரையில் கொரோனா தொற்றால் நாடு பாதிக்கப்பட்டுள்ள தற்போதைய சூழ்நிலையில் இந்த ஆண்டு எப்போது கடந்து போகும் என்பதை தான் பலரும் விரும்புகிறார்கள் என்று குறிப்பிட்டார் கடந்த ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பு இது போன்றதொரு சங்கடமான நிலை வரும் என்றோ அதற்கு எதிரான போராட்டம் இவ்வளவு நாள் நீடிக்கும் என்றோ நாம் நினைத்து பார்க்கவில்லை என்றும் நாட்டின் கிழக்கு கரையோர பகுதிகளில் சில நாட்களுக்கு முன்பு அம்பன் புயலின் கோர தாண்டவம் மேற்கு கரையோரத்தை தாக்கிய நிசர்க் சூறாவளி பல மாநிலங்களில் விவசாயிகளை கலக்கத்தில் ஆழ்த்திய வெட்டுக்கிளி தாக்குதல் போன்ற பல நிகழ்வுகளும் தொடர்கதையாக இருந்தன என்றும் பிரதமர் தமது உரையில் கூறினார் இவை போதாது என்று நமது சில அண்டை நாடுகள் புரிந்து வரும் செய்திகளையும் முன்னிறுத்தும் சவால்களையும் நாடு எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது என்று தெரிவித்த பிரதமர் ஒரே நேரத்தில் இந்த அளவு பேரிடர்கள் மிக அரிதாகவே நடக்கின்றன என்றார் கடந்த ஆறு மாதங்கள் சவால்களுடன் கடந்து சென்ற விதத்தை பார்த்து ஆண்டு முழுவதுமே மோசமானது என்று முடிவு செய்வது சரியல்ல என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் சரித்திரத்தை நாம் புரட்டி பார்த்தால் எத்தனை எத்தனையோ இடர்களையும் சங்கடங்களையும் கடந்து அவற்றை வெற்றி கொண்டு மேலும் ஒளிவிட்டு பிரகாசித்து வந்திருக்கிறோம் என்பது தெரியவரும் என்றும் இந்தியாவின் மீது பல நூறு ஆண்டுகளாக தொடுக்கப்பட்டு வந்துள்ள சங்கடங்கள் காரணமாக நாடே அழிந்துவிடும் நம் கலாச்சாரம் அஸ்தமித்துவிடும் என்றெல்லாம் மக்கள் கருதினார்கள் ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து இந்தியா மேலும் பிரம்மாண்டமானதாக வளர்ந்து தழைத்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் ஒருபுறம் சங்கடங்கள் வந்த வண்ணமும் சென்ற வண்ணமும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் தகர்த்து பல பல புதிய படைப்புகள் ஏற்படுத்தப்பட்டதை பிரதமர் குறிப்பிட்டார் இந்தியாவை பொறுத்தவரை சங்கடங்களை எப்போதுமே வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாற்றிக்கொண்டு வந்துள்ளது அந்த உணர்வோடு நாம் இப்போதும் முன்னேறி வர வேண்டும் இந்த எண்ணத்தை மக்களாகிய நீங்கள் கொண்டிருந்தால் நூற்று முப்பது கோடி மக்களும் முன்னேறுவார்கள் என்று பிரதமர் உறுதிபட தெரிவித்தார் அந்த வகையில் இந்த ஆண்டு நாட்டிற்கு ஒரு புதிய சாதனை படைக்கும் ஆண்டாக மிளிரும் இந்த ஆண்டிலேதான் நாடு புதிய இலக்குகளை எட்ட முடியும் புதிய எழுச்சிகளையும் சிகரங்களையும் நோக்கி செல்ல முடியும் என்று தெரிவித்த பிரதமர் மக்கள் சக்தியின் மீதும் தேசத்தின் மகத்தான பாரம்பரியத்தின் மீதும் தமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது என்றார் அமைதி வளர்ச்சி ஆகியவற்றில் உலக அளவில் நம் நாட்டின் பங்களிப்பு மேலும் பலமாக இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்தியாவின் சகோதரத்துவ உணர்வை உலகம் தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றார் நாட்டின் இறையாண்மை மற்றும் எல்லைகளை பாதுகாப்பதில் இந்தியாவின் ஆற்றலையும் அர்ப்பணிப்பையும் உலக நாடுகள் அண்மையில் அறிந்து கொண்டன லடாக்கில் இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க நினைத்தவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நட்பை பேணவும் பாதகம் செய்ய நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் இந்தியாவுக்கு தெரியும் என்றார் பாரத தாயின் பெருமைக்கு சிறிதளவும் களங்கம் ஏற்படுத்த விடமாட்டோம் என்பதை நம்முடைய வீரம் நிறைந்த ராணுவ வீரர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர் லடாக்கில் வீர மரணமடைந்த ராணுவ வீரர்களின் தியாகத்தை இந்த நாடே போற்றுகிறது என்றார் वीर मरण बीहारे सीर तेरी क्या प्रधम तमाम उ हमारे वीर सैनिकों ने दिखा दिया है कि वो कभी भी मां भारती के गौरव पर आंच नहीं आने देंगे साथियों लद्दाख में हमारे जो वीर जवान शहीद हुए हैं उनके शौर्य को पूरा देश नमन कर रहा है இந்த உறுதிப்பாடு நாட்டு மக்கள் அனைவரின் லட்சியமாக வேண்டும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் எல்லைகளை பாதுகாப்பதில் நாட்டின் சக்தி அதிகரிக்க வேண்டும் தற்சார்பு உடையதாக இந்தியா உருவாக வேண்டும் என்றும் குறிப்பிட்டார் தற்சார்பு இந்தியா என்ற நிலையை எட்டுவதற்கு அனைவரின் உறுதிப்பாடு அர்ப்பணிப்பு உணர்வு ஒத்துழைப்பு ஆகியவை மிகவும் அவசியம் என்பதுடன் இவை இன்றியமையாதது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நம் நாடு எந்த அளவிற்கு பலமுடையதாக ஆகிறதோ அந்த அளவிற்கு உலகில் அமைதிக்கான சாத்தியக்கூறுகளும் அதிகரிக்கும் என்றார் ஊரடங்கு என்ற பூட்டை தற்போது திறந்து கொண்டிருப்பதாக கூறிய அவர் இந்த சூழலில் கொரோனாவை வீழ்த்துவதுடன் நாட்டின் பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும் என்பதிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார் மக்களின் எச்சரிக்கை உணர்வுதான் கொரோனாவிடமிருந்து அனைவரையும் பாதுகாக்கும் முகக்கவசம் இல்லாமல் ஒரு மீட்டர் இடைவெளியை பின்பற்றாமல் பிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைப்பிடிக்காமல் இருந்தால் உங்களை மட்டுமல்ல மற்றவர்களையும் ஆபத்தில் சிக்க வைக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார் ஊரடங்கு தளர்த்தப்படுவதுடன் சுரங்கத்துறையில் வர்த்தக ரீதியான ஏலமுறை விண்வெளித்துறையில் தனியார் பங்களிப்பு போன்ற சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் தற்சார்பு பாரத இயக்கத்திற்கு வேகம் கிடைப்பதுடன் தொழில்நுட்பமும் மேம்படும் என்று பிரதமர் குறிப்பிட்டார் தவிர விவசாயத் துறையிலும் பல சீர்திருத்தங்களை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் கொரோனா தொற்றானது நம்முடைய வாழ்க்கை முறையையே மாற்றி அமைத்து விட்டதாக தெரிவித்த பிரதமர் லண்டனிலிருந்து வெளியாகும் பத்திரிகை ஒன்றில் உலக அளவில் இஞ்சி மஞ்சள் உள்ளிட்ட மசாலாக்களின் தேவை அதிகரித்து விட்டதாக வெளியான கட்டுரையை சுட்டிக்காட்டினார் நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கக்கூடிய இந்த பொருட்களின் தொடர்பு நம் நாட்டுடன் இருப்பது ஆரோக்கியமான உலகை படைப்பதில் தமது பங்களிப்பாக திகழ்கிறது என்று பிரதமர் கூறினார் கொரோனா தொற்று பலருக்கும் சங்கடங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் குடும்பத்தினருடன் அமர்ந்து பல்லாங்குழி போன்ற சின்ன சின்ன விளையாட்டுகளில் பங்கேற்றதை பலரும் தம்முடன் பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இது போன்ற மறந்து போன விளையாட்டுகளை வீட்டில் உள்ள முதியோர் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார் தற்போது பருவமழை காலம் தொடங்கி உள்ளது மழை நன்றாக பெய்தால்தான் விவசாயிகளின் விளைச்சலும் செழிப்பாக இருக்கும் அந்த வகையில் இயற்கை ஆதாரங்களை பயன்படுத்தி மக்கள் தங்களின் பணிகளை ஆற்றி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த மழைக்காலத்தில் இயற்கையை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேண புதிதாக சிந்தித்து ஆக்கப்பூர்வமானவற்றை செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் மழைக்காலத்துடன் பல நோய்களும் ஏற்படும் என்பதால் கொரோனா காலத்தில் நாம் அந்த நோய்களிலிருந்து விலகி பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆயுர்வேத மருந்துகள் கசாயம் வெந்நீர் போன்றவற்றை பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் மறைந்த முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவின் நூற்றாண்டு தொடக்க நாளில் அவருடைய வாழ்க்கை முறை சிந்தனைகள் குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர் அவருக்கு தமது அஞ்சலியை அர்ப்பணிப்பதாக கூறினார் மறைந்த முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவின் தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி குடியரசு தலைவர் எம் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தினார்கள் இதுகுறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பி வி நரசிம்மராவ் அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பியவர் எனவும் சிக்கலான காலகட்டத்தில் நாட்டை வழிநடத்திய அனுபவம் வாய்ந்த தலைவர்களில் ஒருவர் என்றும் அவருக்கு புகழாரம் சூட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒராம் ஆண்டு இந்திய பொருளாதாரம் சரிவின் விளிம்பில் இருந்தபோது பொருளாதார சீர்திருத்தங்களை தொடங்குவதில் நரசிம்மராவின் முக்கிய பங்கை குடியரசு துணைத்தலைவர் வெங்கையா நாயுடு நினைவு கூர்ந்தார் பொருளாதாரத்தை தாராளமயமாக்க முன்னாள் பிரதமர் தொடங்கி வைத்த நடவடிக்கைகளை குறிப்பிட்ட அவர் தொழில்துறையினருக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை அகற்றவும் இந்திய பொருட்களின் ஏற்றுமதியை உயர்த்துவதற்காகவும் அவர் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் என்றார் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் வர்த்தக தாராளமயமாக்கலுக்கும் இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்துடன் குறிப்பாக கிழக்காசிய பொருளாதாரங்களுடன் ஒருங்கிணைப்பதற்கும் அவர் அடித்தளம் அமைத்துள்ளதாக வெங்கையா நாயுடு குறிப்பிட்டாா் இது முந்தைய அரசின் பொருளாதார கொள்கையிலிருந்து வேறுபட்டு உலகளாவிய ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு வித்திட்டது என்றார் முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ் ஒரு சீர்திருத்தவாதியாகவும் பல்வேறு நாடுகளிலிருந்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டுமென்றும் நெருக்கடிகளையும் வாய்ப்புகளாக மாற்ற வேண்டுமென்றும் விரும்பியவர் என்று குடியரசு துணைத் தலைவர் புகழாரம் சூட்டினார் அடுத்தடுத்த ஆண்டுகளில் இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கும் சமீப காலத்தில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இருப்பதற்கும் அவருடைய பங்கு அளப்பரியது என்றார் பொருளாதார சீர்திருத்தங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆண்டுகளிலிருந்து அந்த சீர்திருத்தங்களை மிகுந்த வீரியத்துடன் செயல்படுத்தி வருகிறார் தேசிய அணுசக்தி பாதுகாப்பிற்கான அடித்தளம் இஸ்ரேல் அமெரிக்காவுடனான வெளியுறவு கொள்கைகளில் உத்வேகம் ஆகியவை நரசிம்மராவின் வெற்றி கற்கள் என வெங்கையா நாயுடு கூறினாா் இந்தியாவில் கோவிட் தொற்றால் ஏற்பட்டுள்ள சிக்கலை வாய்ப்பாக மாற்றி தேசத்தை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமெரிக்காவில் வசிக்கும் இந்திய வம்சாவளி மருத்துவர்கள் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் காணொலி மூலம் பேசிய பிரதமர் இந்தியாவில் கோவிட் தொற்றுக்கு எதிரான போரை மக்களே முன்னின்று நடத்துவதாக குறிப்பிட்டார் நாட்டில் முதன்முறையாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதிலிருந்து கட்டுப்பாடுகளை முறையாக கடைபிடித்து நோய் தொடுப்பு நடவடிக்கைகளை மக்கள் வெற்றியடையச் செய்வதாக அவர் கூறினார் மற்ற பல நாடுகளை ஒப்பிடுகையில் கோவிட் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவில் பத்து லட்சம் பேருக்கு முன்னூற்றி ஐம்பது பேரும் இங்கிலாந்து இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் பத்து லட்சம் பேருக்கு அறுநூறு பேரும் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ள நிலையில் இந்தியாவில் அந்த விகிதம் பன்னிரண்டுக்கும் குறைவாகவே உள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் இந்த தொற்றை கட்டுப்படுத்துவதில் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாக கூறிய பிரதமர் மற்ற மாநிலங்களும் சிறப்பாக செயல்படுகின்றன என்று குறிப்பிட்டார் இந்தியாவில் பெரும்பாலான கிராமப்புறங்களில் இந்த தொற்று பாதிப்பு இல்லை என்று கூறிய அவர் மக்களின் ஒத்துழைப்பே இவற்றுக்கு காரணம் என்றார் உலகின் இரண்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியாவில் மக்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த அளவு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார் நாட்டில் சரியான நேரத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் உயிர்ச்சேதம் பெருமளவு குறைக்கப்பட்டது என்று அவர் கூறினார் இந்த சவாலை வாய்ப்பாக மாற்ற நாடு முயல்கிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் தொடக்கத்தில் கோவிட் பரிசோதனைக்கு நாட்டில் ஒரே ஒரு ஆய்வகம் மட்டுமே இருந்ததாகவும் தற்போது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆய்வகங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் முன்பு தனிநபர் பாதுகாப்பு கவச உடைகள் இறக்குமதி செய்யப்பட்டு வந்ததாக குறிப்பிட்ட அவர் தற்போது இந்தியாவிலேயே அவை உற்பத்தி செய்யப்பட்டு கிட்டத்தட்ட தன்னிறைவு நிலை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார் நாடு முழுவதும் ஒரு வாரத்திற்கு சராசரியாக முப்பது லட்சம் என் நைன்டி ஃபைவ் ரக முகக்கவசங்கள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் தற்போது புதிதாக ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட செயற்கை சுவாச கருவிகள் பல்வேறு மருத்துவமனைகளில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய மருத்துவர்கள் அந்தந்த நாடுகளில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு சிறந்த பங்களிப்பை வழங்கி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரன்ஜித் சிங் சாந்து ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் இந்தியாவில் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டதுடன் தொற்று பரவும் வேகமும் கட்டுப்படுத்தப்பட்டது என்றார் நாட்டில் கொரோனா தொற்றால் ஏற்பட்ட உயிரிழப்புகளில் எண்பத்தி ஏழு சதவீதம் மகாராஷ்டிரா தமிழகம் உள்ளிட்ட எட்டு மாநிலங்களில் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த மத்திய அமைச்சர்கள் அளவிலான குழுவின் பதினேழாவது கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் எழுந்துள்ள சூழல் இந்த நிலைமையை எதிர்கொள்வது தொற்று கண்காணிப்பு மற்றும் பல்வேறு பணிகள் குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது மத்திய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் ஹர்தீப் சிங் பூரி அஸ்வினி குமார் சௌபே உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் நாட்டில் கொரோனா தொற்றின் தற்போதைய நிலவரம் சிகிச்சை முடிந்து குணமடைவோர் குறித்த தகவல் இறப்பு விகிதம் தொற்று பாதிப்பு இரட்டிப்பாகும் நாள் பரிசோதனை குறித்த விவரங்கள் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் போன்றவை குறித்து மத்திய அமைச்சர்களிடம் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் இதுவரை மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்டோர் குணமடைந்திருப்பதாக இந்த கூட்டத்தில் பேசிய மத்திய சுகாதார அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் மேலும் குணமடைவோர் விகிதம் ஐம்பத்தி எட்டு சதவீதமாக அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் உலகின் எந்த ஒரு நாட்டையும் விட இந்தியாவில் கொரோனா தொற்றுக்கு எதிரான நடவடிக்கை சிறப்பான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் சுகாதார வசதி பரிசோதனை கட்டமைப்புகள் மற்றும் போதிய ஏற்பாடுகள் காரணமாக எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள மத்திய அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் கூறினார் நாடு முழுவதும் ஆயிரத்து இருபத்தி ஆறு அரசு மற்றும் தனியார் கொரோனா பரிசோதனை ஆய்வகங்கள் உள்ளதாக தெரிவித்த அமைச்சர் எதிர்காலத்தில் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்றார் ஒரே நாளில் இரண்டு லட்சத்து இருபதாயிரத்து நானூற்று எழுபத்தி ஒன்பது மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்தியாவில் தொற்றால் உயிரிழந்தவர்களில் எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் மகாராஷ்டிரா தமிழ்நாடு தில்லி தெலங்கானா குஜராத் உத்தரப்பிரதேசம் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவந்திருப்பதாக இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது பொது சுகாதார நிபுணர்கள் தொற்றுநோய் குறித்த ஆய்வாளர்கள் உள்ளிட்ட நிபுணர்கள் அடங்கிய பதினைந்து மத்திய குழுவினர் இந்த மாநிலங்களுக்கு நேரில் சென்று சிகிச்சையில் உதவியளித்து வருவதாக இந்த கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்தார் குஜராத் மகாராஷ்டிரா தெலங்கானா மாநிலங்களில் கொரோனா தொற்று மேலாண்மையை மேலும் வலுப்படுத்த மத்திய குழுவினர் அங்கு சென்றிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் தொற்று பரவலை அடையாளம் காணும் வகையில் உருவாக்கப்பட்ட ஆரோக்கிய சேது செயலியின் பயன்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது கொரோனா தொற்றை எதிர்கொள்வதற்கு தீவிர கண்காணிப்பு முழு அளவிலான பரிசோதனை திறன் மூத்த குடிமக்களுக்கான வேறு நோய் குறித்த கண்காணிப்பு போன்றவை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும் தொற்று பரவல் அதிகம் உள்ள பகுதிகளை முன்கூட்டியே கணித்து அங்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு மேம்பட்டு வருவது குறித்தும் மேலும் கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் மத்திய அமைச்சர்களிடம் அதிகாரிகள் எடுத்துரைத்தனர் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பது பிரத்யேக கொரோனா சிகிச்சை மருத்துவமனைகளில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து இருநூற்று தனிமைப்படுத்தும் படுக்கைகள் உள்ளதாகவும் தொள்ளது ஐசியு படுக்கைகள் உள்ளதாகவும் எழுபத்தி ஏழாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு ஆக்ஸிஜன் உதவியுடன் கூடிய படுக்கைகள் உள்ளதாகவும் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது தவிர நாடு முழுவதும் கொரோனா சிகிச்சைக்கு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டுள்ள மருத்துவமனைகள் குறித்த தகவல்களும் அதிகாரமளிக்கப்பட்ட அமைச்சர்களிடம் எடுத்து கூறப்பட்டது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின்சக்தி தொடர்பான சாதனங்கள் அனைத்தையும் நன்கு பரிசோதனைக்கு உட்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது என்று மின்துறை அமைச்சர் ஆர் கே சிங் கூறியுள்ளார் பிடிஐ செய்தி நிறுவனத்துக்கு பேட்டியளித்த சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சாதனங்கள் மீது அதிக வரி விதிக்கவும் கடும் தரக் கட்டுப்பாட்டு நடைமுறைகளை கடைபிடிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் இதன் மூலம் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரித்து இறக்குமதிகளை குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார் சூரிய மின்சக்தி சாதனங்கள் இறக்குமதிக்கு சுங்கத் தீர்வையை ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது என்று அவர் கூறினார் மின்சாரம் அனைத்திற்கும் அடிப்படையானது என்றும் அந்த துறையில் பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சீனா உள்ளிட்ட சில நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் மின் கட்டமைப்பு சாதனங்களில் மின்துறை செயல்பாடுகளை சீர்குலைக்கும் மால்வேர் மற்றும் ட்ரோஜன் ஹார்ஸ் போன்ற மென்பொருட்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மின் கட்டமைப்புகளை சீர்குலைத்து பொருளாதாரத்தை பின்னடைய செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படுவதாகவும் அரசுக்கு தகவல் வந்துள்ளதாக அவர் கூறினார் இந்திய மின்துறையின் மீது மேற்கொள்ளப்படும் சைபர் தாக்குதல்கள் பெரும்பாலும் சீனா சிங்கப்பூர் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்தாா் மின் துறையில் சைபர் தாக்குதலை தடுக்க ஏற்கனவே குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய இந்த துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்குலைவு முயற்சிகள் அனைத்து துறைகளையும் பாதிக்கும் என்றார் ஐந்து டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கிய இலக்கை எட்டுவதற்கு தொழில் நிறுவனங்கள் செயலாற்ற வேண்டும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கேட்டுக் கொண்டுள்ளாா் தேசிய உற்பத்தி கவுன்சிலான என்பிசியின் நாற்பத்தி ஒன்பதாவது ஆட்சிமன்ற குழு கூட்டம் அமைச்சர் பியூஷ் கோயல் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது அதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்பம் வர்த்தக நிறுவனங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் என்பதால் அவற்றை உறுதியுடன் பின்பற்ற நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் வர்த்தக நிறுவனங்களை மாற்றியமைப்பதில் தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் முக்கிய பங்காற்றும் என்றார் உற்பத்தி திறன் என்பது நிபுணத்துவம் அறிவார்ந்த திட்டமிடல் குறிப்பிட்ட முயற்சி ஆகியவற்றின் பயனாக கிடைப்பது என்று தெரிவித்த அமைச்சர் பியூஷ் கோயல் என்பிசியுடன் தொடர்புடைய நிறுவனங்கள் அதற்கேற்ப ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென வலியுறுத்தினார் உலகம் முழுவதிலும் இருந்து மிகச்சிறந்த பயிற்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எழுந்துள்ளதாகவும் உற்பத்தி திறன் மேம்படுவதன் மூலம் இந்தியாவின் தொழில்நிலைமை உலக அரங்கில் முன்னேற்றமடையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா தொற்றால் நாட்டின் கல்வி முறையில் ஏற்பட்டுள்ள பின்னடைவை எதிர்கொள்ள இந்தியாவின் முயற்சிகள் குறித்து ஜி இருபது நாடுகளின் உறுப்பினர்கள் முன்னிலையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் எடுத்துரைத்தார் இந்த நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்ற இணையவழி கூட்டத்தில் மத்திய அமைச்சர் இந்த தகவலை முன்வைத்தார் கொரோனா தொற்றால் கல்வித்துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக ஜி இருபது நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்ற சிறப்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கல்வி உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கான இந்தியாவின் முயற்சிகள் குறித்து மத்திய அமைச்சர் இந்த கூட்டத்தில் விளக்கமாக எடுத்துக் கூறினார் கல்வித்துறை மற்றும் சுகாதாரத்துறையின் மறு புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கு ஏதுவாக நாட்டின் உள்நாட்டு உற்பத்தி விகிதத்தில் பத்து சதவீதம் மதிப்பிலான பொருளாதார திட்டத்தை முன் எப்போதும் இல்லாத வகையில் அறிவித்து அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் டிஜிட்டல் கல்வி பயிற்றுவித்தல் முறையை ஊக்குவிக்க அரசு எடுத்து வரும் முயற்சிகளையும் மத்திய அமைச்சர் அப்போது எடுத்துக் கூறினார் நாடு முழுவதும் உள்ள நூறு முன்னோடி பல்கலைக்கழகங்கள் விரைவில் முழு அளவில் ஆன்லைன் மூலமான கல்வி திட்டத்தை தொடங்க இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் மன அழுத்தத்தை போக்க மத்திய அரசு சிறப்பு திட்டத்தை செயல்படுத்தி வருவதாகவும் அமைச்சர் கூறினார் தேசிய அளவில் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க உதவி எண் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் சுட்டிக்காட்டினாா் வெட்டுக்கிளிகளால் ஏழு மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மத்திய அரசு தீவிரமாக்கியுள்ளது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா குஜராத் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் கடந்த சில வாரங்களாக பயிர்களை வெட்டுக்கிளிகள் தாக்குவது அதிகரித்து வருகிறது இதை கட்டுப்படுத்த அறுபது குழுக்கள் மற்றும் பன்னிரண்டு ஆளில்லா சிறிய ரக விமானங்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன வெட்டுக்கிளிகள் தொடர்பான எச்சரிக்கை மையம் மற்றும் வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்துவதற்கான பத்து மண்டல அலுவலகங்கள் ஆகியவை குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உள்ள குறிப்பிட்ட சில பகுதிகளில் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து ஈடுபட்டுள்ளன இந்த ஆண்டு ஏப்ரல் பதினோராம் தேதியிலிருந்து இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து இருநூற்று இருபத்தி ஐந்து ஹெக்டேர் நிலங்களில் வெட்டுக்கிளிகள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஹரியானா மாநிலம் ரிவாரி மாவட்டத்தில் நாற்பது டிராக்டர்கள் மற்றும் நான்கு தீயணைப்பு வாகனங்களை பயன்படுத்தி வெட்டுக்கிளி தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன ஹரியானாவின் குர்கிராம் ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் பீகார் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் வெட்டுக்கிளி பாதிப்பு உள்ள போதிலும் பெரிய அளவில் பயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என்று மத்திய வேளாண்துறை அமைச்சகம் கூறியுள்ளது எனினும் ராஜஸ்தான் மாநிலத்தின் சில மாவட்டங்களில் வெட்டுக்கிளிகளால் பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு விமான சேவையில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் தற்போதுள்ள முப்பத்தி மூன்று இருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலை தொடர்ந்து நிறுத்தப்பட்டிருந்த உள்நாட்டு விமான சேவைகள் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் தொடங்கப்பட்டன இரண்டு மாதத்திற்கு பின்னர் மீண்டும் தொடங்கப்பட்ட உள்நாட்டு விமான சேவைகளை நாடு முழுவதும் உள்ள ஏராளமானோர் பயன்படுத்தி சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஒராம் தேதி மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உள்நாட்டு விமான சேவை தொடர்பாக வெளியிட்ட உத்தரவில் மாற்றம் செய்துள்ளது கோடை காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூன்றில் ஒரு பங்கு உள்நாட்டு விமான பயன்பாட்டுத் திறனை தற்போது நாற்பத்தி ஐந்து சதவீதமாக அதிகரித்து விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது இதற்கான அறிவிப்பை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் தலைமை இயக்குநர் வெளியிட்டுள்ளார் விமான பயணத்திற்கு பயணிகளின் தேவையை கருத்தில் கொண்டு உள்நாட்டு விமான சேவையின் அளவில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அதில் கூறியுள்ளார் நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாளை நாடு தழுவிய அளவில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர் புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்து காங்கிரஸ் பிரதிநிதிகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி மனு அளிக்க உள்ளனர் கொரோனா தொற்றால் நாடு முழுவதும் நெருக்கடியான சூழலில் சாமானிய மக்களின் மீது மத்திய அரசு சுமையை ஏற்படுத்தும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் புதுதில்லியில் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளாா் வரும் முப்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நாடு தழுவிய அளவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு வார காலம் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதுவரை மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் குணமடைந்துள்ள நிலையில் பதினாறாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனா் தமிழகத்தை பொறுத்தவரை எழுபத்தி நான்காயிரத்து அறுநூற்று இருபத்தி இரண்டு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது கொரோனா தொற்றுக்கு இதுவரை இந்தியாவில் பதினாறாயிரத்து தொன்னூற்று ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் தொற்று பாதிப்பிலிருந்து மூன்று லட்சத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேர் குணமடைந்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநிலத்தில் எண்பத்தி நான்காயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஐந்து பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் அங்கு இதுவரை ஏழாயிரத்து இருநூற்று எழுபத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் தலைநகர் தில்லியில் எண்பதாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டு இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் குஜராத்தில் முப்பதாயிரத்து எழுநூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டு ஆயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தி ஓர் ஐநூற்று நாற்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அறுநூற்று நாற்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்காயிரத்து இருநூற்று பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் ராஜஸ்தானில் பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னூற்று தொன்னூற்று ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் மத்திய பிரதேசத்தில் பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டு ஐநூற்று ஐம்பது பேர் உயிரிழந்துள்ளனர் அங்கு ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை நேற்று எழுபத்தி எட்டாயிரத்தை கடந்துள்ளது ஒரே நாளில் மூன்றாயிரத்து எழுநூற்று பதிமூன்று பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதில் சென்னையில் மட்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது மேலும் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் நாற்பத்தி நான்காயிரத்து தொன்னூற்று நான்காக அதிகரித்துள்ளது அத்துடன் அறுபத்தி எட்டு பேர் ஒரே நாளில் உயிரிழந்ததன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது மேலும் முப்பத்தி இரண்டாயிரத்து அறுபத்தி எட்டு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டதன் மூலம் இதுவரை பத்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது பேர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் என்று மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஊரடங்கை வரும் முப்பதாம் தேதிக்கு பின்னரும் நீட்டிப்பது குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை மருத்துவ நிபுணர் குழுவுடன் மீண்டும் ஆலோசனை நடத்தவுள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நாளை காலை பத்து மணி அளவில் காணொலி காட்சி மூலம் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது இந்த கூட்டத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமைச் செயலாளர் சண்முகம் சுகாதாரத்துறை செயலாளர் ஜெய ராதாகிருஷ்ணன் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மதுரை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் கொரோனா தொற்றின் தாக்கம் கடந்த சில தினங்களாக அதிகரித்து வரும் நிலையில் வரும் முப்பதாம் தேதிக்கு பின்னரும் மாநிலத்தில் ஊரடங்கை தொடர்வது மற்றும் இந்த மாவட்டங்களில் முழு ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மருத்துவ நிபுணர்களிடம் முதலமைச்சர் நாளைய கூட்டத்தில் உள்ளார் என அரசு வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன மருத்துவ நிபுணர்கள் அரசுக்கு இந்த கூட்டத்தில் கொரோனா தொற்றால் மாநிலம் முழுவதும் எழுந்துள்ள சூழல் மற்றும் ஊரடங்கு நீட்டிப்பு தொடர்பாக பரிந்துரை வழங்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன் பின்னரே தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய நான்கு மாவட்டங்களிலும் மதுரை மற்றும் தேனி மாவட்டங்களிலும் இன்று தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் வரும் முப்பதாம் தேதி வரை முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டு அமலில் உள்ளது இந்த மாவட்டங்களில் கடந்த இருபத்தி ஒன்று மற்றும் இன்று ஆகிய இரு ஞாயிற்றுக்கிழமைகளில் தளர்வு இல்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என ஏற்கனவே மாநில அரசு அறிவித்துள்ளது அதன்படி இன்று அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளன பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே இன்று அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மருத்துவ தேவை தவிர அவசியமில்லாமல் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் முக்கிய சாலைகளில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கையில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பெரும்பாலான சாலைகள் மூடப்பட்டு வெறிச்சோடி காணப்படுகின்றன இறைச்சி கடைகள் மளிகை கடைகள் பெட்ரோல் நிலையங்கள் உள்ளிட்ட அனைத்தும் இன்று மூடப்பட்டுள்ளன பதினெட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனா் இதேபோல் தொற்று பரவல் அதிகரித்தால் முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களிலும் இன்று தளர்வில்லாத பொது முடக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கொரோனா தொற்றிலிருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து இன்று அவர் காணொலி காட்சி வாயிலாக ஆற்றிய உரையில் நோய் தொற்று பரவல் முதலில் தமிழகத்தின் ஒரு சில மாவட்டங்களில் அதிகமாக இருந்தது என்றும் தற்போது தலைநகர் சென்னையில் தொற்று எண்ணிக்கை அதிகமாகி மீண்டும் மற்ற மாவட்டங்களிலும் அதிகமாக பரவி வருகிறது என்றும் கூறினார் இந்த நோய் தொற்று பரவிய தொடக்க நிலையிலிருந்து இன்று வரை மக்களின் பாதுகாப்பு கருதி தமிழக அரசுக்கு தான் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் அஇஅதிமுக ஆட்சியில் இருந்தாலும் மக்களை காக்கும் பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது என்ற கடமை உணர்வுடன் அனைத்து நடவடிக்கைகளும் தாம் மேற்கொண்டு வருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கூறினாா் சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பின் மொத்த எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டிப்புள்ளது இதில் இதுவரை ஐந்து லட்சத்து ஆயிரத்து நானூற்று இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஐம்பத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி அறுபத்தி இருநூற்று ஆறு பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டுள்ள நிலையில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை ஒரு கோடியே எண்பத்தி ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி மூன்றாக உள்ளது அதிகபட்சமாக அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளது தினசரி நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அந்நாட்டில் இதுவரை ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் பத்து லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் இரண்டாவது இடத்தில் உள்ள பிரேசிலில் பதிமூன்று லட்சத்து பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஐம்பத்தி ஏழாயிரத்து நூற்று மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் ஏழு லட்சத்து பதினைந்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பேர் குணமடைந்துள்ளனர் மூன்றாவது இடத்தில் உள்ள ரஷ்யாவில் ஆறு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு பேர் குணமடைந்துள்ளனர் இங்கிலாந்தில் பாதிப்பு எண்ணிக்கை மூன்று லட்சத்து பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று பதினான்காகவும் உள்ளது ஸ்பெயினில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்றாகவும் அதிகரித்துள்ளது பெருநாட்டில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி ஐந்தாகவும் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து இருபத்து நான்கு பேர் குணமடைந்துள்ளனர் இத்தாலியில் பாதிப்பு எண்ணிக்கை இரண்டு லட்சத்து நாற்பதாயிரத்து நூற்று எண்பதாகவும் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பத்தாயிரத்து முன்னூற்று அறுபத்து நான்காகவும் அதிகரித்துள்ளது ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஒரு பேர் குணமடைந்துள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கொரோனா தொற்றால் ஏற்பட்டுள்ள சங்கடங்களை மக்கள் சக்தியுடன் தகர்த்து மீண்டும் எழுச்சியுடன் புத்துணர்வு அடைவோம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மறைந்த முன்னாள் பிரதமர் பி வி நரசிம்மராவிற்கு அவரது தொன்னூற்று ஒன்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு பிரதமர் குடியரசு தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி வர்த்தக நிறுவனங்களை மாற்றியமைப்பதில் தொழில்நுட்பம் எதிர்காலத்தில் முக்கிய பங்காற்றும் அவற்றை உறுதியுடன் பின்பற்ற நிறுவனங்கள் முன்வர வேண்டும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் இன்று தளர்வில்லாத முழு ஊரடங்கு அமலுக்கு வந்தது தீவிர வாகன சோதனையில் காவல்துறையினர் சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை ஒரு கோடியே எண்பத்தி ஏழாயிரமாக உயர்வு நான்கு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரம் பேர் சிகிச்சைக்கு பின்னர் குணமடைந்துள்ளனர் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்